ஐ பதினைந்தாவது சீசனுடைய முதல் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது இரண்டாவது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்த்து விளையாடியது இந்த போட்டியில் முதல களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் இருநூத்தி பத்துக்கு ஏழு விக்கெட்டுகளை எழுந்தது மேலும் அதிக ரன்களை அடித்து அசத்தியது அதிகபட்சமாக ராபின் உத்தப்பா ஐம்பது ரன்களும் மொயின் அலி முப்பத்தைந்து ரன்களும் சிவம் தூபே நாற்பத்தி ஒன்பது ரன்களும் ஆகியோர் அடித்து அசத்தி இருந்தாங்க இப்படி சிஎஸ்கே இருநூத்தி பத்து ரன்களை குவித்ததால நிச்சயம் சிஎஸ்கே தான் வெற்றி பெறும் அப்படின்னும் கருதப்பட்டது ஆனால் அப்படி நடக்கல அடுத்து கிளம்பறிங்கிய லக்னோனில கே எல் ராகுல் அவர்கள் நாற்பது ரன்களும் குவிண்டன் டிகாக் அவர்கள் அறுபத்தோரு ரன்களும் அபாரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து கிளம்பறிங்கிய எவின் லூயிஸ் ஆயுஷ் பதோனி ஆகியோர் களத்தில் இருந்த பொழுது பனிரெண்டு பந்துகள்ல முப்பத்தி நான்கு ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ற நிலை இருந்தது அந்த சமயத்துல சிவம் தூபே பந்து வீச வந்தாரு அந்த ஓவரில் மட்டுமே இரண்டு சிக்ஸர்கள் இரண்டு ஒயிட் இரண்டு பவுண்டரிகள் சென்றதால இருபத்தைந்து ரன்கள் கசிந்தது அடுத்த ஓவர்ல ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில லக்னோ மூணாவது பந்திலேயே துரத்தி வெற்றியும் பெற்றது இந்த தோல்விக்கு

இன்னமும் காலில் காயம் இருப்பதால தற்போது ஓய்வில் இருக்கிறாராம் மேலும் ஒரு மாதம் வரை அவர் சிஎஸ்கே வழங்கினிய வாய்ப்பில்லை அப்படின்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகிருக்கு இதனால சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியானாலுமே லெவன்ஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர டோனி அவர்கள் முடிவு செய்துள்ளாராம் கூடிய விரைவிலேயே லெவன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அது மட்டும் மூன்றாவது போட்டியிலேயே லெவன்ஸ்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு சோ கண்டிப்பாக தோனி தலைமையில தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம் தான் சோ கூடிய விரைவிலேயே ஒரு பக்கவான நம்ம CSK அணி மூன்றாவது மேட்ச அதிரடியாக வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் ஓகே இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க